அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் டிரிக்கெட் ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் செய்வது இல்லை. இப்ப தம்ப்னெயில் பார்த்திருப்பீங்க, அந்நிய நாட்டு சதி, புதியவர்கள் ஜாக்கிரதை. அதாவது பங்கு சந்தையை நாம் பார்க்கும் விதம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அதை நான் வந்து ஒரு வரைபடம் அப்படிங்கிற ஒரு விஷயத்திலையும், ஒரு வேர்ல்டு மார்க்கெட்டோட இம்பேக்ட், அடுத்தது வந்துட்டு எஃப்ஐ டேட்டா, ஏகப்பட்ட அதாவது ஒரு நியூஸுங்கிறது ஒவ்வொரு நாட்டில் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷனுங்கிறது ஒன்று இருக்கும், அவங்களோட டேட்டாஸுங்கிறது வந்துட்டே இருக்கும். அமெரிக்காவில் என்ன பண்ணுறாங்கன்னே தெரிய தினம் தினம் ஒரு டேட்டா வந்துட்டே இருக்கும். அதற்கெல்லாம் நம்ம ரியாக்ட் பண்ணோம்னா பங்கு சந்தையில் வியாபாரம் செய்யவே முடியாது. புதியவர்கள் அதை தான் புரிந்து கொள்ளணும். இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க, ஆனால் அதை வந்து கடைபிடிக்காதீர்கள். அதாவது நம்மளுக்கு ஒரு நாலேஜ் வளர்த்துக்கணும். அங்கங்கே என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் நாலேஜுக்காக. அதாவது நம்ம பங்கு சந்தையில் இருக்கிறோம், அதனால வந்து உலக நடப்புகள் நம்மளுக்கு தெரியணும், பொருளாதார நடப்புகள் நம்மளுக்கு தெரியணும். ஆனால் அனைத்தும் தெரிந்து கொள்ளலாம் ஒழிய அதனை வைத்து வியாபாரம் செய்யக்கூடாது. நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்களோ அதற்கு பாதகமாக தான் சந்தை ரியாக்ட் பண்ணும். ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருப்பாங்க, ஏன்னா இப்போ ரிசல்ட் செஷன் அப்படிங்கிறனால கொடுத்துருப்பாங்க. அப்போ ரிசல்ட் செஷன் நல்லா இருக்கு அப்படின்னா அப்போ அந்த நிறுவனம் ஏறணும். ஆனால் என்ன தெரியுங்களா சொல்லுவாங்க, நாங்கள் வந்து ஒரு 10,000 கோடி லாபம் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. அதாவது போன வருஷம் அவங்க ஏதாச்சும் 5,000 கோடி பண்ணியிருக்கலாம், இந்த வருஷம் ஒரு 8,000 கோடி வந்திருக்கலாம். அப்போ போன வருஷம் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் வந்து நல்ல லாபமாக இருக்கும். ஆனால் பங்கு சந்தை ஆலோசகர்கள் அல்லாமல் அனைவரும் எதிர்பார்க்கப்பட்டது 10,000 கோடி, அதை ரீச் பண்ணலன்னு சொல்லி அடிச்சிருவாங்க, இறக்கிடுவாங்க. ஆனால் ரிசல்ட் நல்லா இருக்கும். ஆனால் இந்த எதிர்பார்ப்புகளுக்காக ஏதாச்சும் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியாது. அதனால புதியவர்கள் ஜாக்கிரதையா இருங்க. இது அந்நிய நாட்டு சதின்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்மளுக்கு எது இருந்தாலும் சரி, நம்மளுக்கு பங்கு சந்தையில ஃபர்ஸ்ட் எல்லாத்துனாலையும் ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்க வேண்டியது கிராஃப், வரைபடம் போட்டு இப்படி ஒரு கோடு இப்படி ஒரு கோடை போட்டு நம்மளுக்கு இது ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்ஸ்ங்கிறாங்க. அப்புறம் 50-day மூவிங் ஆவரேஜ், 100-day மூவிங் ஆவரேஜை போட்டு அதை சொல்லிடுவாங்க. அப்போ சந்தையில வந்துட்டு அதுக்கு மட்டும் அது எதனால் அமைகிறது அப்படிங்கிறத தெரியணும். இப்ப இந்த ட்ரெண்ட் லைன் இப்படி போடுறீங்கன்னா அந்த ட்ரெண்ட் லைன் ஏன் அதை பாதுகாக்கிறது அப்படிங்கிற விஷயம் தெரியணும். அப்போ மூவிங் ஆவரேஜ் என்ன? அப்போ ஒரு 50 நாட்களோட சராசரி முடிவுற்ற விலைகள். அப்ப அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம தெரிந்து கொண்டு இது பண்ணுங்க. ஆனா அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள். நம்மளுக்கு ஆப்ஷன் வியாபாரம் செய்பவர்களுக்கு முக்கியமா தெரிய வேண்டிய விஷயம் இது என்னன்னா, கால் புட். ஒரு விளையாட்டு போட்டினா ஒரு போட்டியாளர் இருப்பாங்க, அந்த போட்டியாளர் தான் இவங்க ரெண்டு பேர். கால்னா மேலே போறது, புட்டுனா கீழே வர்றது, இவ்வளவுதான். அப்ப இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட போறாங்க. இப்ப 17,800 காலும் புட்டும் சண்டை போடும் இடம் 17,800. 17,950 காலும் புட்டும் சண்டை போடும் இடம் 17,950. அப்ப இந்த ரெண்டு பிரீமியத்தோட சண்டை தான் மார்க்கெட்டோட மொமெண்டமை கிரியேட் பண்ண போகிறது. அப்போ இதனுடைய டிமாண்ட் சப்ளை, இதற்குண்டான போட்டி நடுநிலை, இதை யார் இருக்க போகிறார்கள், இதன் அடிப்படையை நீங்கள் புரிந்து கொண்டு வியாபாரம் செய்ய முற்படுங்க. இதுல வந்துட்டு பல விஷயங்கள் உள்ளடக்கமா இருக்கு, அதை நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்தால்தான் புரியும். ஆப்ஷன் வியாபாரம் செய்பவர்களுக்கு வெளிப்புற விஷயம் நம்மளுக்கு தேவையே கிடையாது. இந்த ஆப்ஷன் செயினுக்குள்ள இருக்கிற விஷயங்களை தெரிஞ்சிட்டாலே போதும். நீங்க வந்துட்டு பெருசா எந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டாம். கண்டிப்பாக வரைபடத்தை நம்பாதீர்கள். எதற்காக அப்படின்னா, இது டைம் வேல்யூ நிறைந்தது, எதிர்பார்ப்பு நிறைந்த இடம். இது வந்து டைம் வேல்யூ கரையிறது வரைபடத்தில் தெரியாது. ஏன் அப்படின்னா 17,900 டு 18,000 இப்படின்னு எடுத்துட்டா இதனுடைய பிரீமியம், டோட்டல் பிரீமியம் 100 ரூபா தான் இருக்கணும். எப்போனா எக்ஸ்பைரி அப்போ இது 100 ரூபா தான் இருக்கணும். 17,900 to 18,000. இப்போ 17,900 கால் 121 ரூபாய் இருக்கிறாங்க, 18,000 புட்டு 115 ரூபாய் இருக்கிறாங்க. இதனுடைய டோட்டல் பிரீமியமை ஆட் பண்ணீங்கன்னா 236 இருக்கு. அப்போ 136 எக்ஸஸ் தான் இருக்கு, அதிகப்படியாக இருக்கிறது. அப்போ இந்த 136 ரூபாய் பிரீமியத்தை, இதுதான் டைம் வேல்யூன்னு சொல்றது, இதை ஜீரோ ஆக்குறதா இதனுடைய கான்செப்ட். அப்போ பையருக்கு இந்த 131 ரூபாய்
கண்டிப்பாக நஷ்டம் தான். இந்த 136 ரூபா பெச்சு கொடுத்து வாங்க போறீங்க, இந்த இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிற இத செல்லர் இதனைத்தான் பயன்படுத்தி இந்த ஜீரோ செய்ய வேண்டிய விஷயத்தை அவர்கள் இந்த 136 ரூபாய் பேக்கெட் பண்றதுக்காகத்தான் இதனை செல் செய்வாங்க. பை பண்றவங்க இந்த 136 ரூபாய் அதிகம் கொடுத்து, மதிப்பே இல்லாத பொருளுக்கு 136 ரூபாய் அதிகம் கொடுத்து வாங்குகிறோம். இந்த 17,900 to 18,000 உண்டான விஷயத்தை இது புரிந்து கொள்ள வேண்டும். இது வந்து கண்டிப்பாக வரைபடத்தில் தெரியாது, இதனை பற்றி பெரிதாக யாரும் முன்னிறுத்தி பேச மாட்டாங்க. இது நீங்க எந்த புத்தகத்தில் படித்தாலும் கூட இவ்வளவு எளிதா உங்களுக்கு கிடைக்காது. இதை நம்ம வந்து வெளிப்படையா நம்ம சொல்லி இருக்கிறதுனால சிலருக்கு புரிவதில்லை, அதனால வந்து இதை கடந்து போயிடுவாங்க. ஆப்ஷன் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த டைம் வேல்யூ பற்றி தெரியணும், அப்பதான் அவங்க பையர் அண்ட் செல்லரை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். அதனால நம்மளுடைய பிளேலிஸ்ட்லயே இந்த விஷயங்கள் அனைத்துமே கொடுத்துருக்கணும். இந்த டைம் வேல்யூ எப்படி எடுக்கணும், யாரு சொல்லாத ரகசியம்ட்டு எளிதா பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கொடுத்துருக்கிறோம். அதை புதியவர்கள் அதனை பாருங்கள். உங்களுக்கு தெரிய வேண்டியது இந்த ஆப்ஷன் செயினோட ரகசியங்களை தெரிஞ்சிட்டீங்கனாலே மிக மிக எளிமையா இருக்கும். அதனால உலக நடப்புகள் உங்களுடைய ஞானத்தை பெருக்கிக்கொள்ள, அதாவது உங்களுடைய நாலேஜ் பெருக்கிக்கொள்ள, அதனை பற்றி தெரிந்து கொள்ள பயன்படுத்துங்கள். ஆனா அதனை வைத்து முடிவெடுக்காதீங்க. நான் அடுத்த வாரம் நிலநடுக்கம் வரும்னு சொல்லுவாங்க, அதற்காக இப்பவே நம்ம எல்லாம் புட் ஆப்ஷனோ கால் ஆப்ஷனோ எடுத்து வைக்கலாம்னு சொல்லிட்டு வச்சு வியாபாரம் செய்வது கிடையாது. அப்படி பண்ணக்கூடாது. எங்கெங்க தாக்கங்கள் இருக்குமோ அந்த தாக்கத்திற்கு பயன்படுத்த வேண்டும். அவங்க வீடியோக்குள்ள போகலாம். நிப்டி பாத்தீங்கன்னா இன்னைக்கு 17,974 ஆரம்பமானது, ஹை லோ 18,034 to 17,884. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 150 புள்ளிகளோட பயணம் கிடைச்சது. காலையில நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ்ல இருந்து டவுன் நம்மளுக்கு ஆரம்பமாயி மார்க்கெட் கீழே போயிட்டு திருப்பி அங்கிருந்து ஏறிச்சு. உடனே ஏறணும் எல்லாரும் என்ன சொல்ல ஆரம்பிச்சுடுவாங்கன்னா எஃப்ஐஸ் வாங்கிட்டாங்க, அதனால மார்க்கெட் ஏறிச்சு. திருப்பி மார்க்கெட் இறங்கிருச்சுன்னா எஃப்ஐஸ் வித்துட்டாங்க. எல்லாத்துக்கும் சிலருக்கெல்லாம் வந்துட்டு இந்த எஃப்ஐ பத்தி பேசலைன்னா தூக்கமே வராது. எஃப்ஐ வாங்கின மார்க்கெட் ஏறிடும். எஃப்ஐ எல்லாரும் சேர்ந்து வாங்குவதுதான், எல்லாரும் சேர்ந்து விற்பதுதான். இல்ல எஃப்ஐ வாங்கினா மார்க்கெட் மேல போகும், எஃப்ஐ வித்தா கீழே போகும் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ளயே போகக்கூடாது. அதே போல நம்மளுக்கு இந்த இடத்தில் இந்த குறிப்பு நீங்க எடுத்து ஆய்வு செய்யணும். இன்றைய ஆரம்பம் ஆன விலையிலிருந்து கீழே நோக்கி சென்று அது திருப்பி மேல வந்துட்டு மேல போகாம திருப்பி கீழே வந்தது. இதற்கு முக்கிய காரணமாக பார்க்க வேண்டியது ப்ரீவியஸ் க்ளோஸ் தான் இன்றைய ஹையாக அமைந்துள்ளது. இது மிக முக்கிய குறிப்பு. இந்த மாதிரி கேப் டவுன், ஏன்னா நேற்றைய லோக்கு கீழே ஆரம்பமானதுக்கு அப்புறம் ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே ஆரம்பமானதுக்கு அப்புறம் திருப்பி மார்க்கெட் கீழே வந்து திருப்பி மேல வந்துட்டு திருப்பி கீழே வந்திருக்கு. இது வந்து சில ஒரு ஒரு மாதமா ரெண்டு மாதத்திற்கு முன்பு முன்னாடி இந்த இந்த குறிப்பை பெற்று நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். அன்னைக்கு அதை பார்த்துட்டு இதை ஞாபகம் வைத்தவர்கள் இதனை, அதனாலதான் ஓபன் ப்ரீவியஸ் க்ளோஸ்ல இருந்து எங்க ஆரம்பமாகுதோ அதை பேஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணு சொல்லுவோம். இன்றைய இதற்கு இது மிக 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 முக்கிய குறிப்பு அப்படிங்கிறத பார்த்து கொள்ளுங்கள். அடுத்தது நம்மளுக்கு வந்துட்டு 17,944 நம்மளுக்கு இப்ப ஃபியூச்சர் வந்து நம்மளுக்கு நியர்பை ஒரு பெரிய ப்ரீமியம் இல்லை, ஆனா அடுத்த கான்ட்ராக்ட் மார்ச் கான்ட்ராக்ட் வந்துட்டு ஒரு நல்ல ப்ரீமியம், ஒரு 120 புள்ளிகள் ப்ரீமியத்துல இருக்கிறார்கள். அடுத்தது இது பிரிச்சு பிரிச்சு பார்க்க வேண்டிய விஷயமாக மாறிவிட்டது. இப்போ 17,900 to 18,000 இது ஒரு ஸ்ட்ராங்கல். அப்ப இதனுடைய ப்ரீமியம் அப்படின்னு பார்த்துட்டா இதனுடைய நடுநிலை 17,950, 18,071, 18,071, 17,900 65 ரூபாய் அப்படிங்கும்போது 17,835. இந்த லெவல் தான் ரொம்ப முக்கியம். அடுத்து இந்த ரெண்டு ப்ரீமியத்தை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 135 புள்ளிகள் வந்துடும். அப்போ 17,900 135 புள்ளிகளை கழிச்சோம்னா 17,765, 18,000 அந்த 130 புள்ளிகளை கூட்டினா 18,130. இதுதான் மிக முக்கியமான ரேஞ்ச், இதை பார்த்து கொள்ளுங்கள். அடுத்தது பாருங்க 18,000 to 18,100 இதுவும் ஒரு ஸ்ட்ராங்கல். அடுத்தது இதுதான் ரொம்ப முக்கியம், 17,800 to 18,200. அப்போ சந்தையோட வைட் ரேஞ்ச் என்ன சொல்ல வராங்கன்னா 17,800 to 18,200 சந்தை இருக்க போறாங்க. இதனுடைய நடுநிலை நம்மளுக்கு 18,000 இருக்க போகுது. 17,800 to 38,000 கூட 17,700
60 மிக முக்கிய சப்போர்ட், 17,217 சந்தை இதற்குள் இருக்க அதிகமான விருப்பம் அப்படிங்கிறது இதன் மூலம் தெரிய வருகிறது. இதை ஆய்வு செய்து முடிவு செய்து கொள்ளுங்கள். ஒரு பிரேக் அவுட் ஆனா ஆச்சரியம் இருக்கணும். இப்ப ஒரு கிரிக்கெட் மேட்ச் பாக்குறோம், இல்ல ஃபுட்பால் மேட்ச் பாக்குறோம். இப்ப ஃபுட்பால் மேட்ச் பார்த்தோம்னா நம்ம பார்த்துட்டு இருக்கிற டீம் வந்துட்டு தொடர்ச்சியா கோல் அடிக்க அடிக்க என்ன ஆகும், நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும். அதே எதிரணி வந்துட்டு கோல் அடிக்க வர்றதை தடுத்துட்டாங்கன்னா அதை விட மகிழ்ச்சியா இருக்கும். ஆனா எதிரணி கோல் அடிச்சாலும் சரி, நம்மளும் கோல் அடிச்சாலும் சந்தோஷமே இல்லாம பாத்துட்டு இருந்தோம்னா அப்ப எந்த அணி மேல ஒரு பற்று இல்லாம இருக்குன்னு அர்த்தம். அது போல இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி கம்மியா இருக்குன்னா மார்க்கெட் மேல போனாலும் சரி கீழே போனாலும் ஒரு பற்று இல்லை, அதாவது ப்ரெஷர் இல்லைன்னு அர்த்தம். மார்க்கெட்ல வந்துட்டு ஒரு பையிங் ப்ரெஷரோ செல்லிங் ப்ரெஷரோ இல்லைன்னு அர்த்தம். மார்க்கெட்ல வேல்யூம் வந்து குறைவாக இருக்குன்னு அர்த்தம். வேல்யூம் குறைவுனா இன்னைக்கு நம்ம வந்து இந்த டேட்டா பத்தி பார்க்கல, ஆனா ஆய்வு செஞ்சு பாருங்க, இன்னைக்கு வேல்யூம் ரொம்ப குறைவாக இருக்கும். அப்ப இது நம்ம மார்க்கெட்டோட டயத்துல பார்த்திருந்தாலே தெரியும். அப்ப லோ வேல்யூம் மார்க்கெட்ல வந்துட்டு ட்ரேட் செய்யக்கூடாது அப்படிங்கறத ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல ட்ரேட் செஞ்சு லாபம் எடுத்துட்டாலும் பிரச்சனை கிடையாது, ஆனா இதுல லாபம் எடுக்கணும் வியாபாரம் செஞ்சு லாஸ் ஆனீங்கன்னா இந்த வியாபாரம் செய்யாமல் இருப்பதே மிக சிறப்பு. அதாவது பருத்தி மட்டும் அந்த குடோன்லயே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற கான்செப்ட் தான் இதுக்கு பொருந்துமா இருக்கும். அதனால இந்த மார்க்கெட் வந்துட்டு ரொம்ப லோ வேல்யூமா இருக்கு. பாருங்க எஃப்ஐஓடியை என்ன பார்த்திருந்தாலும் அவர்களோட வேல்யூம் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். அப்போ இன்னைக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த டேட்டா தெரியக்கூடாது. இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தாலும் என்ன நடக்க போகுது அப்படிங்கறது தெரியும். அடுத்தது வேல்யூம் கம்மியானதுக்கு இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்டேஜ் பத்தி நம்ம நிறைய வீடியோக்களை போட்டிருக்கோம். ஆனா இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்டேஜ் இன்னைக்கு இருந்தது, அதையும் பார்த்தவங்களுக்கு சந்தை வால்டைல் தான் அப்படிங்கிறது தென்பட்டிருக்கும். சந்தையோட இப்ப குறுகியலைனா அதை கால்குலேஷனோடயே நம்ம கொடுத்துருக்குறோம். நிறைய பேருக்கு வந்து புரிதல் இல்லை, புரிதல் இல்லைனால அதனால 17,950 கால், 96 18,046, 17,950 புட் நம்மளுக்கு வந்துட்டு 17,860. அப்ப இந்த ரேஞ்ச் வந்து குறுகியலை, இதுக்குள்ள வால்டைல் இருக்க போறாங்க. வைட் ரேஞ்ச்னா 17,764 டு 18,136, இது வந்து வைட் ரேஞ்ச். அப்ப இதற்குள் தான் சந்தை இருக்க அதிகமான வாய்ப்பாக அமையும். பேங்க் நிப்டி, நிப்டி பாருங்க எவ்வளவு சதவீதம் அப்படின்னா 0.5 தெரிகிறதா. இதே நிப்டி பேங்க் நிப்டி பாருங்க 1.20. அப்ப எவ்வளவு தூரம் இறக்கும் பாத்தீங்கன்னா இதுதான் இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்டேஜ். அப்ப பேங்க் நிப்டி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 600 மொமெண்டம் கொடுத்துருக்குறாங்க. இதுல நம்மளுக்கு பிரீமியம் அப்படிங்கும் போது கொஞ்சம் சற்று குறைந்த பெரிய பிரீமியம்ல சொல்றதுக்கு இல்ல. அடுத்து இதுல பாத்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம், இது ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க விருப்பப்படுங்க. 41,000 புட், 41,500 கால், இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கிள். அடுத்து 41,500 கால், 500 புட், இது ஒரு ஸ்ட்ராடல். அடுத்து 41,500 புட், 42,000 கால், இது ஒரு ஸ்ட்ராங்கிள். அப்ப சந்தை வந்துட்டு இந்த பெண்கள் எல்லாம் வந்து கோலம் போடும்போது புள்ளி வச்சு ஒரு கோலம் போடுவாங்க, சிக்கு கோலம்னு போடுவாங்க. சிக்கு கோலம் பாத்தீங்கன்னா எங்க ஆரம்பிக்குது எங்க முடியுதுன்னு தெரியாது. சிக்கி சிக்கி வந்துட்டு ஒவ்வொரு சிக்கு கோலம் சொல்லி ஒரு எந்தவாச்சும் ஒரு இடத்துல ரொம்ப இதா இருக்கும், இது நிறைய போட வேண்டாம், சிக்கு கோலம் நிறைய போடக்கூடாதுன்னே சொல்லுவாங்க குடும்பங்கள். அது மாதிரி இந்த ஒவ்வொரு பிரீமியம் பின்னி பெடல் எடுத்திருக்குன்னு அர்த்தம். ஒன்னோட ஒண்ணு பிணைப்பு நிறைய இருக்கு. இதுல இருந்து ரிலீஸ் ஆகி போனா தான் மார்க்கெட்டோட வேகமே இருக்கும். ஆனா அந்த அளவுக்கு சிக்கல்கள் அதிகமாக நிறைந்த வர்த்தகமாக இருக்கிறது. அதுல பாத்தீங்கன்னா இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இது வந்து 15 ஒரு கொட்ட, ஆனா இருந்தாலும் இது பெரிய ஒரு ஆர்வம் அப்படிங்கிறது இல்லை. அப்ப பெரிய நியூஸ் பேஸ்டு இல்லை அப்படிங்கறத நம்மளை தெரிகிறது. இதனுடைய குறுகிய எல்லை 41,460 டு 40,837, இது வந்து ஒரு நம்மளுக்கு வந்துட்டு மார்க்கெட்டுக்கு வந்துட்டு ஒரு குறுகிய எல்லைன்னு அர்த்தம். வைட் ரேஞ்ச் 40,477 டு 41,723, ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 41,420, 41,685, 42,066, சப்போர்ட் 41,144, 41,007, 41,783 ஆக இருக்கும். இதற்குண்டான கட்டண பயிற்சி நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். பிப்ரவரி 25 துவங்குது. விருப்பம் உள்ளவர்கள் 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொண்டு அதை பற்றி உங்கள் விருப்பத்தையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய ஈடுபாடும் உங்களுடைய முடிவெடுக்கும் திறன் அடிப்படையில் தான் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில இணைய முற்படுங்கள். எங்களிடம் பயிற்சி வகுப்பு இணைந்தாலே வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் கலந்து கொள்ள வேண்டாம்.
நீங்க ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிச்சிங்கன்னா எங்களோட ரெஃபரல்ல அலைஸ் ப்ளூ, ஜிபுல், ஆப்ஸ்டாக்ஸ், எக்ஸ்பிரஸோ இந்த நிறுவனங்களில் வந்துட்டு டிமேட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறோம், அதனை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.